மஸ்த் குழுவினர் வழங்கும் படாபழி நாடகம். நாடகத்தின் நடிகர்கள் சுபு மாமாவாக மோகன் கிருஷ்ணன், மைத்லி மாமியாக ரேணு மீரா, ஹசீனா தீதியாக ஷிஃபா முஸ்தபா, ஜூலியா டீச்சராக ஜரீன் மரைக்காயர், கண்ணனாக கீதாஞ்சலி ஜாவித், கேசவ நாயராக மற்றும் இந்த நாடகத்தின் இயக்குநராக பத்மா ஜெயராம். படாபழி நாடகம் பாகம் ஒன்றில் நம்ம மயிலாப்பூர் லிட்டில் இந்தியா அபார்ட்மெண்ட்ஸுக்கு போய் நம்ம சுபு மாமா மைத்லி மாமி வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. எல்லாம் ரெடியா இருக்குன்னா உங்க பக்கத்துல வச்சிருக்கேன் பாருங்க, வலது பக்கம் பாருங்க. சரி, யாரோ நெல் அடிக்கிற யாரு? வாங்க 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 ஜூலியா, ஹசீனா, என்னது காலங்கத்தால? ஹாப்பி பர்த்டே பாபி. ஞாபகம் வச்சுட்டு இருக்கேனே, தேங்க்யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கு மாமி. 16 வயசு கரெக்டாவே இருக்கீங்க, போங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். சரி, என்னதான் வயசாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? எத்தனை வயசாச்சு இந்த பர்த்டேல? கூடி பிறந்த நாள் அதுமா வயசெல்லாம் கேட்டு என்ன, ஒரு 40 இருக்குமா? இருக்கும். போய் சொல்லலாமா? உனக்கு ஏன்னா இருக்கா? ஏன்னா பேப்பர் தானே பாத்துட்டு இருந்தேன், அதையே பாருங்க. இங்க பாரு ஜூலியா, ஹசீனா, இதை வாஞ்சா, இது புடவை நல்லா இருக்கு. புடவை எப்படி இருக்கு? புடவை காஞ்சிபுரத்திலே போய் வாங்கினேன் டி, பிரசாத்ல வாங்கினேன். வெரி நைஸ், நல்லா இருக்கா? இங்க பாரு இது நல்லா இருக்கா? நெக்லஸ் எங்க வாங்குனீங்க மாமி? நெக்லஸ் வைரமாளிகையில வாங்கினேன் டி, 4 பவுன், 1.5 லட்சம் ரூபாய். என்னோட பிறந்த நாளைக்கு வாங்கிட்டேன், வாங்கி கொடுத்த பாபி. மாமாக்கு உங்க மேலே ரொம்ப பியார், அதனாலேதான் அவரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்துருக்கு பர்த்டேக்கு. சொல்றேன் சொல்றேன், இருங்கோ, பறக்காதே. 4 பவுனுக்கு வாங்கி கொடுத்தாருன்னு ரொம்ப ஒன்னும் பியாரு நினைச்சுன்றாதடி. என்னன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருந்தது, அதான் வேணும்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், 1.5 லட்சம் ரூபாய்க்கு இது போதும் அப்படின்னுட்டார். யார் அந்த பையன்? இதுக்கு முன்ன இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த பையனை பார்த்த கணக்காவே இல்லையே. என்ன கார் தொடக்கதா? காரி ஞானம் கீரி ஞானம், கார் ஓட்ட போறேன், கார் தொடக்க போறேன். ஏடா ஓடற ஏதாவது தம்பி, கார் தொடக்க அங்கே இல்ல, எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்கு போ, மாமா இருப்பாரு, சாவி வாங்கி கார் தொட. தம்பி தம்பி, கார் தொடக்க பக்கத்து வீட்டுக்கு போகணும், கதவு தட்டி சாவி வாங்கி போய் கார்த்தோட. சரி, கொஞ்சம் ஆபீஸ் போனா சாப்பாடு ரெடி பண்றியா? அதுதான் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், நீங்க வாங்க, எல்லாம் தயாரா இருக்கு, வாங்க வாங்க. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் டி, நீ ஒண்ணு பண்ணும், நீ ஆத்துக்கு போ, உனக்கு வடை பாயாசம் எல்லாம் ரெடியா இருக்கு, உங்க ஆத்துக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். இவர் படுத்துட்டு இருப்பார், அவருக்கு சாதம் போட்டுட்டு வந்துடுறேன். படுத்தினாலும் வாங்கல, சாப்பிடலாம். பாய்
படாபழி நாடகம் பாகம் 2. என்ன நம்ம மயிலாப்பூர் லிட்டில் இந்தியா அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அந்த குழப்பம்? நம்ம சுப்பு மாமா மைத்லி மாமி வீட்லதான். வாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு இல்லனா செப்பு டப்பால பத்திரப்படுத்தி வச்சது இல்லையே, இங்க இல்லையே, டப்பா காலியா இருக்கே. அது கால் முளைச்சு நடந்தா வருங்க, அந்த புடவை வச்சிருப்பிய ஒரு 100 புடவை, அதுக்கு நடுவுல போய் பாருங்க. ஐயோ இல்லனா, புடவை எல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டேனா எங்கேயுமே காணோம். புலம்பராய ஒரு போன் போட்டு வந்துடுறேன், நானும் வந்து பாக்குறேன். பாபி நகை மட்டும் காணுமா இல்ல வீட்டுல பணம் வேற ஏதாவது காணுமா? அது பணம் எல்லாம் வச்சது வச்ச அப்படி இருக்குடி, மத்த நகை எல்லாம் இருக்கு. இந்த புது நெக்லஸ் மட்டும் போயிட்டுடி ஜூலியா. ஐயோ மாமி, கல்ல பயவ மச்சி வழியா, அதான் டெரஸ் வழியா குரங்க பைப்ல கீழே இறக்கி விட்டு திருட வைக்கிறான். அந்த குரங்கு நகை அட்டிகை அப்படின்னு எல்லா சாமானையும் திருடுதான். அதனால பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க மாமி. போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நாயருக்கு தான் போன் போட்டு வர சொல்லிருக்கேன், வந்துருவாரு, எப்ப வேணாலும் வந்துருவாரு. அவர் வந்த உடனே அவரை ஒருத்தரம் கேட்டுப்போம், ஏன்னா விவரம் தெரிஞ்சாலும் விஷயம் தெரிஞ்சாலும் வந்துட்டு பாரு. நாயர் வாரு வாரு பாரு, நாயர் உட்காரு. எந்த பெட்டி விட எந்த நேரம் பகலாம் எந்த பெட்டி சாரே? பெட்டி விஷயம் உங்களுக்கு எப்படியா முன்னாடியே தெரியும்? நீ வேற குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் உண்டாக்கிட்டு போய். சாரே ஞா சோதிக்கிறது மாமி எந்தினா கரையுனே. அந்த விஷயமா, ஒரு நாலு நாள் முன்னாடி பர்த்டே, அதுக்கு ஒரு 4 பவுன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த சோக்கர் பாத்தீங்களா, அது ஒரு நகை வாங்கி கொடுத்தேன். அது என்ன ஆச்சு இன்னைக்கு காலையில அது காணும். உங்களுக்குதான் தெரியும், நான் வீட்டுல வந்து இன்னும் ஜோலிக்கெல்லாம் ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு கிடையாது, யாரும் வரதும் போறதும் கிடையாது. அது எங்க போச்சு அப்படின்னு தெரியல, ஒரே மனசு சங்கடமா இருக்கு. அதான் ஒரே அழுது புறமின்னு இருக்க சொல்ல, நீ சொல்ல. கரையில்லை கரையில்லை, நான் அன்வேஷிக்கேன் சாரே. மாமி ஞா சோதிக்கிற பிரச்சனங்களுக்கு மாமி உத்தரம் பண்ணா மதிட்டோ. ஞானே கொஸ்டின் கேக்கும் மாமி ஆன்சர் வரா. மாமியுடைய ഈ നെക്ലസ് കാണുന്നില്ല എന്ന് പറയുന്നില്ലേ, അതിന്റെ ഫോട്ടോ ഏതെങ്കിലും എടുത്തു വെച്ചിട്ടുണ്ടോ പോലീസെ കാണിക്കാൻ? മാമി உங்க பிறந்தநாளைக்கு நம்ம அட்டிகைய போட்டுட்டு செல்ஃபி எடுத்தோமே ஹசினா தீதி நானே, நீங்க வச்சிருக்கீங்களா? இருக்குதே இருக்கு இருக்கு, அது என்னோட மொபைல்ல தானே எடுத்தோம். இருக்கு இருக்கு, இங்கதான் இங்க வச்சேன். இதோ இருக்கு பாருங்க. ஐயோ எத்தர போட்டோ எடுத்துட்டு மாமி, பயங்கர போஸ். இதெந்தா மாமி நெக்லஸ் சேம் சாரி டிஃபரெண்ட், எந்தினா ஒரு திவசத்துல எத்தனை சாரி மாறும்? என்ன சொல்ற காட்டுங்க. அதுவா? அது என்னன்னா, நான் வந்து
பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு புதுசு உடுத்திட்டேன். அப்போ இவாள்லாம் ஆத்துக்கு வந்தா அப்ப வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன் இவாளோட சேர்ந்து. மறுநாள் ஒரு ஜூம் மீட் இருந்தது, அப்போ இன்னொரு ஒரு புதுசு உடுத்திட்டேன், அப்போ நானே ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன். தெரியாம அது வேணா மறுநாள் நீங்க ஆபீஸ் போயிட்டாலும் நான் சாயந்தரமா அக்கா போன் பண்ணி நானா ஜூம் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் பட்டுன்னு வா அப்படின்னா. நானும் ரொம்ப சந்தோஷமா உங்க மண்ணி எல்லாம் வேற ஜூம் மீட்ல அட்டன் பண்றாளா, நகையெல்லாம் போட்டு அவளாண்டெல்லாம் காட்டலான்னு விட்டு ஜூம் மீட்ல புது புடவை நகை எல்லாத்தையும் போட்டுட்டு போய் ஜம்முன்னு உட்காந்தேண்ணா. என்ன பார்த்த உடனே பத்துன்றது அவளுக்கு உடனே என்ன பண்ணா, நாளைக்கு சுப்பு இருக்கிறச்ச ஜூம் மீட் போடலாம் அப்படின்னு விட்டு காஃபி போடணும் நாளை அடுத்துட்டு பொட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டான்னா. வெளியில போச்சு நம்ம ஜூலியாவோட மாமியார் இருக்கலாம், அவ பாவம் அவ அதுக்கு வந்திருந்தோம் அப்படியே அவளையும் போய் பார்த்துட்டு என்னோட புடவை நகை இதெல்லாத்தையும் அவளாலையும் காட்டிட்டு வரலான்னுட்டு அவகத்துக்கு போனேன். ஆமா நான் பள்ளிக்கூடத்துல இருந்து வரையில மாமி ஏன் மாமியார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கூட நெக்லஸ் மாமி கழுத்துல கல்லு கணக்கால கடந்துச்சு. மாமி எனக்கு டியூஷனுக்கு டைம் ஆச்சு நான் பரவு வரேன் மாமி. மாமி கரையில்ல 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 அது கழிஞ்சிட்டு மாமி வேற எவிடங்கிலும் சொன்னோம். மாமி மூணு திவசம் முன்பு நடந்த ஈ சம்பவம் நீங்கள் வீடு எத்திய சமயம் கிருத்தியம் ஒரு 6:30 ஈவினிங் அது போல ஆயிருக்கோ டைம் അങ്ങനെ പറ ആ സമയത്തിലെ തന്നെയാണ് മോളിൽ നിന്ന് താഴെ ഈ കണ്ണൻ വന്നു. വന്നിട്ട് എന്റെ അടുത്ത് ചോദിച്ചു, സാറേ നഗ അടക് വെച്ചാൽ ഏത് സേട്ട് കടയിലാ നല്ല കാശ് കിട്ടുന്നവൻ ചോദിച്ചു. ആ പെരുമാളത്തേക്ക് വർത് സായന്ത്രം വിളക്ക് വെക്കാൻ നേരമായിട്ട് உள்ள வந்து விளக்கு வைக்கலான்னு வாச கதவை திறந்து போட்டு உள்ள வந்துட்டேன்னா விளக்கு ஏத்தின்னு இருந்தேன். விளக்கு ஏத்தி கொஞ்ச நாடியில நெக்லஸ கழட்டி டப்பால வச்சேன்னா சோப்பு டப்பாலதான் வச்சுட்டு டைனிங் டேபிள் மேல வச்ச நாடிதான் துப்பு 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 துப்புன்னு இந்த பிளாட்ல இருக்கிற வண்டு செண்டுகள் எல்லாம் உள்ள ஓடி வந்துங்கள் விளையாடுறது. பின்னாடியே இந்த கண்ணன் பையன் வந்தானா வந்துட்டு கீழாத்து பாபு இருக்கானோன்னு அவனை கையில புடிச்சுட்டு துப்பு துப்பு துப்புனு வெளியில ஒண்ணா ஒரு வார்த்தை கூட சொல்லல நாயரே என்கிட்ட. அதுதான் எனக்கு சந்தேகம், அவன் மேல சந்தேகமா இருக்க. பாபி கண்ணன் போன பிறகாவது நீங்க நகை எடுத்து உள்ள வச்சு புட்டினீங்களா? ஆமா நாயரே, இது நெக்லஸ் எடுத்து நகைப்பெட்டில வச்ச டைனிங் டேபிள் மேல சீனா நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட டிவி சீரியல் ஆரம்பிச்சுட்டு அதனால சீரியல் பார்க்க உட்காந்துட்டேன். ஆனா இப்போ நெகப்பெட்டி காலியா இருக்கேனே, அதுதான் என்னன்னே புரியலையே. எனக்கு அறியலையே மாமி. நம்மளுக்கே கண்ணனை விழிச்சு நம்ம நானும் அன்வேஷிக்காம் நீங்களு என்னன்னா சொல்லுங்களேன். கண்ணனை கூப்பிட்டு விசாரிச்சிடலாம் நாயரே. கண்ணனை கூப்பிடுவோம். கண்ணனை விழிக்காம் 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 படாபழி நாடகம் பாகம் 3. நம்ம மயிலாப்பூர் லிட்டில் இண்டியா அபார்ட்மெண்ட்ஸில் நம்ம மைத்லி மாமி நெக்லஸை காணாமல் போயிடுச்சு. மைத்லி மாமி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட விசாரணையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹசீனா தீதி, ஜூலியா டீச்சர், சுப்பு மாமா எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம கேசவன் நாயர் தொலைஞ்சு போகிற நெக்லஸை கண்டுபிடிப்பாரா? இந்த கண்ணன் அந்த நெக்லஸை எடுத்திருப்பானா? வாங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்ணா வந்துட்டானா? ஆ வந்தல்லோ. இருக்கியூடா மோனே, இருக்கியூ கண்ணா.
ദിവസം മുമ്പേ നീ എന്റെ അടുത്ത് ചോദിച്ചു അല്ലടാ നഗ അടക് വെച്ചാൽ എവിടെയാ നല്ല കാശ് കിട്ടും, എന്തിനാ അങ്ങനെ ചോദിച്ചൂടാ മോനെ? അതുതാ നായര, എങ്ക ആയാക്ക് ഉടമ്പ് ശരില്ല, 10-14 അപ്പേ 10 നേരം അടകുത്, എപ്പോ മണ്ടയ പോടാന്ന് തരില്ല. அதனால எங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது கழுத்துல தங்க செயின் போட்டுக்குது, அதே வித்து அதுக்க செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் நாயர என்ன பாத்துக்கு அல்ல. இப்போ நம்மட மாமி இல்ல, மாமியோட நெக்லஸ் காணாத போயின்னு பண்ணு. அது கழிஞ்சு நீ ஆ திவசம் ஆ சோதிச்சு இல்ல அடகு வைக்கிறத குறிச்சு, அது கழிஞ்சு ரெண்டு திவசம் நீ லீவ் விட்டு, அது எந்தினாடா லீவ் விட்டு? புரியல, மாமி நெக்லஸ் காணா போனதுக்கும் நான் லீவ் போட்டதுக்கும் என்ன சம்பந்தம் நாயர? புரியலையா? சரி அதெல்லாம் விடு, நீ அந்த மாமியின வீட்டுல சென்னு இல்ல குட்டிய கொண்டு போக வேண்டிட்டு, அப்போ நீ மாமியோட வீட்டுல செகப்பு கலர் நகப்பெட்டிய கண்ட ஓர்மை உண்டு, அது மாத்திரம் பண்ணா மதி. கீழ் விட்டு மஞ்சு அக்கா பாபுக்குள்ள இட்டுன்னு வா சொல்லிச்சு, அதனால மாமி வீட்டுக்கு போய் பாபு இட்டுன்னு வந்து மஞ்சு அக்கா கையில புட்டுக்கின எங்காத்துல கார் இருக்கா அப்படி இவனா ஒரு பவளா பண்ணிண்டோ அதுக்குள்ள வந்துட்டோ, எவ்வளவு நாளை நின்னு என்னையும் நெக்லஸையுமே பாத்துட்டு இருந்தான். நான் கூட சொன்னேனோ, ஏன்னா சும்மா உட்கார்ந்து இருக்கேன் சொல்லுவான். ஐயோ மாமி, நான் எதுக்கு மாமி உங்களாண்ட பாத்துக்கிறேன்? உங்க பின்னாடி டிவில தலைவர் இன்னாமா செப்பு போட்டுக்கினாரு, அத்தைதான் மாமி பாத்துன்னு இருந்தேன். எனக்கு எதுக்கு மாமி உங்க நெக்லஸ்? என்னமா போய் சொல்றான் இந்த பையன், இவனெல்லாம் கட்டான விசாரிக்கணும் நாயிறேன். என்னடா கண்ணா, மாமியோட சம்சயம் எந்தான்னு வச்சாலு, நீ எந்தினா லீவ் விட்டோ அதான மாமியோட சம்சயம், அது மாத்திரம் பாரு. என்ன எப்ப பார்த்தாலும் எங்க லீவ் போட்டேன், என்ன லீவ் போட்டேன்னு கேட்டுனேங்கிறீங்க, அதெல்லாம் என் சொந்த விஷயம் இல்லமா சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்ல, நீ வந்து லீவ் போட்டது இங்க, நகை காணா போனது இங்க, நீ வந்து சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இது சரியில்லை, இந்த பையனை நல்லா விசாரிச்சுதான் இது பண்ணணும். ஏக்கா ஏக்கா, நான் சொல்றத கேளு, நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு எதிர்த்தரமா வேலைக்கு போறேன், ஃபீஸ் கட்டதான் காலேஜ் சேர்ந்து ஃபீஸ் கட்டதான் நான் வேலைக்கு போறேன். இந்த மாதிரிலாம் பண்றீங்களே என்ன, சின்ன வயசுல இருந்த கஷ்டப்பட்டு உழைக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படி சொல்லிதான் எல்லாம் வளர்த்துக்கிறாங்க. சின்ன பையன் ஏழை அப்படி சொல்லிட்டு எல்லாரும் படா படா படி போடுறீங்களா? ஏழை கண்ணா, யாருல உன் மேல படா படி போட்டது? வாட்ச்மேன் லீவ் போட்டிருக்காருன்னு சொல்லிதான் இல்ல உன்னைய வேலைக்கு வச்சிருக்கோம். நீயும் ரெண்டு நாள் லீவ் போட்டு அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொன்னா என்னல அர்த்தம்? எதுக்கு லீவ் போட்டேன்னு சொல்லல, அதை விட்டுட்டு எல்லா கதையும் பேசிக்கிட்டு அடிமையா? அவங்க அடிமையா? எங்க போறேன் எங்க வரலாம் சொல்லி இருக்கிறதுக்கு எல்லாம் வழிக்கு வரமாட்டான். போலீஸ்க்கு ஒரு போன் போடுவோம், அவ வந்து முட்டிக்கு முட்டி தட்டி நான் வச்சுக்கோத்தானா சொல்லுவோம். எல்லாம் கூப்பிட்டு ஒரே நிமிஷம் போலீஸ விளிக்காம வரட்டே பிளீஸ். நான் பறையது ஒண்ணு கேளுக்கு எல்லாரும், நம்மளுக்கே ஒரு பிராசம் கூடி எல்லாரும் கூடி ஒன்னு மாமியோட நெக்லஸ் எவடெங்கிலும் கிட்டும் தெரிஞ்ச நோக்காம், கிட்டியெங்கில் கிட்டி இல்லங்கில போலீஸ விளிக்காம். எந்தா சாரே சொன்னது சரியா தான் இருக்கு நாயர், என்னமா மையத்துல சரியா இருக்கா பாத்துருமா? ஒருத்தரும் இன்னொருத்தரும் தேடி பாத்துடலாமா? பாத்துருவோம். சரி அப்படின்னா நம்ம ஹசினா பேகம் நீங்க கொஞ்சம் பூஜை ரூம்ல பாருங்க, ஜூலியா கொஞ்சம் இந்த பக்கத்து ரூம் கிச்சன்ல கொஞ்சம் தேடி பாருங்க, நீ அந்த ரூம்ல போய் தேடு, நான் இங்க கொஞ்சம் தேடுறேன். நானோ சாரே, நான் எப்படி தெரியட்டே? அது நீர் இங்க கையில அப்படியே இவர் மேல கண்ணை வச்சுருக்கும், ஒரு கண்ணு இவன் மேல இருக்கட்டும். தெட்டி தெரிக்கலடா கண்ணா, நீ ஒண்ணும் தெட்டி தெரிக்கலடா, இல்ல சரியா என்னவோ கலவலன்னு இருக்கேன்.
നെക്ലസ് കിടച്ചിട്ടോ പെരുമാളെ കിട്ടിയോ സന്തോഷം അയ്യോടാ കിട്ടി ഈശ്വര സന്തോഷം அல்ஹம்துலில்லா பாபி நீங்க ரொம்ப லக்கி காணா போன நக உடனே கிடைச்சிச்சு ஆமாண்டி பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் மாமி நெக்லஸ் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் யா தெரிய ஆஸ்வாசம் ஆயிட்டோ ஆவு கிட்டியல்லோ நாயரே நக கச்சிச்சு பலகுது முட்டிக்கு முட்டி தட்டினா போலீஸ கூப்பிடணும் இப்ப என்ன சொல்றீங்க ஏய் சங்கடமா தாண்டா இருக்கு ஏதோ அந்த டைத்துல போகத்துல ஏதோ சொல்லிட்டோம் சின்ன பையனா இருக்க நீ தப்பா நினைச்சாதரா சொல்லிட கூடாது சொல்லிட்டோம் கஷ்டமா தெரியாமதான் கேக்குறேன் தெரியாமதான் கேக்குறேன் உங்க மேல எல்லாம் இந்த மாதிரி படாபழி போட்டாங்கன்னா இப்படிதான் அழகா அப்படியே மனுஷி அப்படியே விட்டுறீங்களா எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன் நானு சொல்லுங்க उंग ब्लड डोनर कार्ड निन्ने पेर कारणा ने विटिटुंडे एंदाना इदु ना नम पक्कत्ले अनाथ अनाथ विटि इरुक्कुदले अंग ओरु कुळंदैक्कु उडम सरियाम आयिच्चु पोय हॉस्पिटल सेर्त्तुक्कुरांगो रत्तम वेणुम सोन्नांगो सरि ना पोयिट्टे रत्तम कुडुक्कुरदुक्कु अप्पुरम पार्त्ता अंद कुळंदै वंदु उड्ल अन्नो अन्नो अप्पडि कूच्चिच्चु अप्पुरम डाक्टर इन्ना सोल्लिनारु तंबि नी इरुप्पा कुळंदैक्कु उडम नल्ला इरुक्क कूड इरु अप्पडि सोल्लिट्टारु सरि ना अंद कुळंदैक्कु उडम नल्ला इरुक्क कूड इरुंदु அது நல்லான பெருக்கு அதை தாண்டி போய் அந்த அநாதவில சேர்த்துக்கு தோனாரங்க நந்து வந்து நேக்குறா நான் ஐயோ கண்ணா நீ எത്ര ஒரு நல்ல மனசு கண்ட பரோபகாரியானடா நீ പക്ഷേ கண்ணா ஆ அநாத இடி குட்டிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் அதுவா நாயரே நான் கூட அநாததான் ஏ ஆமா அது வாட்ச்மேன் பேர்ல சும்மா அனாதன் சொன்னா இவ்ளோ பெரிய அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி வாள குடுப்பீங்களா அதனாலதான் வாட்ச்மேன் தாத்தா பேரன் சொல்லி வாள சேர்த்து விட்டாரு ஆயா ஆயா சொல்றேனே அதுனா எங்க ஆயாவா அந்த வாட்ச்மேன் அம்மா தான் அவதான் ஆயா சொல்லி இருக்கற அதுக்கோசரம் தான் நகைய விக்கறதா அடகு வைக்கறதான்னு கேட்டு விசாரிச்சின்னு இருந்த அதுக்குள்ள ஐயோ கரையலடா கரையலடா எത്ര நல்ல மனசு நமக்கு அண்ணனுக்கு ஐயோ ஓ கண்ணா கண்ணா எங்களுக்கு எங்களை நினைச்சாலே வெக்கமா இருக்குல இவ்ளோ நல்ல மனசு இருக்கிற உன் மேல இவ்ளோ பெரிய பழிய போட்டோம்ல உனக்கு ஏதாவது நாங்க கைவாறு செய்யலனா அந்த கடவுளே எங்களை மன்னிக்க மாட்டார்ல சரியா நான் சொல்றேன் கண்ணனே வந்து நம்ம தான் காலேஜ் படிக்க வைக்கணும் அவன் ஆசை நம்ம நிறைவேற்றிறது தான் நம்ம கண்ணனுக்கு பண்ற பெரிய ஹெல்ப் நல்ல ஐடியா காலையில காலேஜ் போவா சாய்ந்திரம் இந்த பார்ட் டைம் வந்துருவா அண்ணா மைத்லி அத்த சும்மா இருங்க குழந்தை கண்ணா என்ன பக்குவடா நோக்கு இந்த வயசுல இவ்ளோ தெளிவா இருக்கடா குழந்தை இந்த வயசுல நேக்கன பப்பம் எல்லாம் போயிடுதே தேவையில்லாம உங்க எல்லாரையும் இவ்ளோ தொந்தரவு கொடுத்துட்டேனேடா குழந்தை இனிமேல் நீ எங்காவது குழந்தைடா ஏன் இந்த பிளாட்டுக்கு நீ தான்டா செல்ல பிள்ளை சரி இன்னைக்குதான் நமக்கு பிறந்த நாள் நினைச்சுக்கோ இனிமேல் मगनारा நம்மைட் படிச்சு பெரிய ஆளாயிட்டு வரணும் அதான் நம்மங்கள எல்லாரடையும் ஆக்ரம் அல்லே ஆஹா என்ன படிக்க வைக்கறத சொல்லிட்டீங்களே ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் ரொம்ப டான்ஸ் எல்லாருக்கும் கண்ணா அம்மி எங்க ஆத்துல டைனிங் டேபிள் மேல டிபன் கட்டி வச்சிருக்கேன்டா காலேஜ் போறச்சே மறக்காம எடுத்துன போய்டு சரிங்க மாமி கண்ணா காலேஜ் ஃபீஸ்க்கு செக் எழுதி வச்சிருக்கு மறக்காம எடுத்துட்டு போ
சரிக்கா. எலே கண்ணா, மேக்ஸ் டியூஷனுக்கு வந்துடல மறக்காம. சரிக்கா. டேய் கண்ணா, வண்டியில பெட்ரோல் அரைச்சு வச்சிட்டுண்டுடோ. പക്ഷേ തല തിരിക്കി ഓട്ടാൻ പാടില്ല. ഓക്കെ, ഭദ്രമ കോളേജിൽ പോയിട്ട് തിരിച്ചു വാ. ആ ശരി നായര. നല്ല പണിയാക്കണ്ണാ, ഉനക്ക് ബാങ്ക് വില ഞാൻ വാങ്ങി തരാം. ശരി ആയിര. മൈലാപ്പൂർ ലിറ്റിൽ ഇന്ത്യ അപ്പാർട്ട്മെന്റ്സ്ല എല്ലാരും ചേർന്ന് പടാപ്പഴി പോട്ട കണ്ണൻ അന്ത അപ്പാർട്ട്മെന്റ്സോട് വളർപ്പ് പിള്ളയാ മാറിട്ടാ. ഇത് താങ്ക നമ്മ മെഡ്രാസ് வந்தாரே வாழ வைக்கும் ஊரு. படாப்பழி நாடகம் நடித்து வழங்கியவர்கள் மஸ்த் குழுவினர். ஹாப்பி மெட்ராஸ் டே எவ்ரி ஒன். Our own director. Now in this we have a director's corner. It is in this segment our director's corner. It is my pleasure to introduce you to our director and Keshavan Iyer of this play called Padma Jayaram. Padma Jayaram, who played Keshavan Iyer in this play, she is the script writer and director of the play. She is by profession certified behavioral assessor. By passion, she is an artist and a storyteller. She does her own picture illustrations for the stories she writes. She has been associated with MUST from its inception. I request Padma to speak a few words about her experience in the curation and presentation of this unique form of storytelling here. Welcome, Padma. Hi. This is yours. Thank you. So, to put it very briefly, see, MUST team has a diverse talent and everybody is really dedicated. So this journey was really memorable for me. The script writing was the easiest part because it just took me one day to frame the script. That's it. But then the rehearsing was the fun part. We had a lot of laughter and goof-ups and rehearsals, you know, it helped us to learn from each other and to know where our strengths lie and also to know where we can make improvements. We all helped each other out in more than one way. What I can say is this experience of scripting, curating and directing has been an invigorating challenge and I look forward to many more. Thank you so much, Shifa. And I think I will now introduce the rest of the cast and crew one by one. I'd like to call Mr. Mohan Krishnan. Yeah, Mr. Mohan is, give me a minute, please. Yeah, Mr. Mohan is the henpecked husband, Subbu Mama of this play. He's a very versatile actor. He's a singer, he's an orator, he's a spiritual guide, motivational speaker, and he's a mentor. And most of all, he's a very popular storyteller. In fact, it was he who guided me initially 3 years back when I joined his troupe for storytelling. I'd like him to speak a few words and tell about this experience of, you know, taking storytelling in the form of a play. What would you like to tell us about that? Thank you, Padma, and thank you, Team MUST. Well, I have been in the business of, I'm a retired bank official, and I've been in the business of storytelling and training for the best part of 3 decades now. And since 2009, I've been a full-time storyteller, professional storyteller, and it's been fun. At times, you know, sometimes they say every cloud has a silver lining. So all this lockdown and making us forced to stay inside, we started looking at other media for trying to exhibit our training and things like that. It was on such an occasion that early part of this year, I met a great mentor, trainer, Sumit Rai, and he was the one who introduced us to digital theater and on this platform. It was amazing, you know, amazing. And we shared our connection to Calcutta. We had a lot of Bengali chats and things like that, which was a fun part of it. And soon enough, we did a play for them. They are doing no plays. And then the MUST team has been together for a year. And then Padma came up with this idea. And we thought, let's start rehearsing. For me, it has been one big learning experience. From being on stage to coming on the media platform was fun. So in Tamil, we call it Medai Nadagam. So media, if you juxtapose a couple of letters here and there, it becomes Media Nadagam. So it was fun. It was all these people, a couple of these people are so young, you know, Zareen,
She was so young, much younger to me. It was like working with your knees and your sisters and things. That was fun. And I learned a lot. That's what I would say. And like, and I'm immensely grateful to all of you for the support that you have extended today, for being present in such large numbers. Thank you very much, Padma. It's been a wonderful experience working together. Thank you, sir. My pleasure. I'd like to now call Renu Meera, who played the role of Maithili Mami. She was the sound director of this play, and she has contributed richly to the background sounds and the effects that you would have heard. By profession, she is a transformational therapist, and she uses storytelling for both her counseling and therapy sessions. Meera also curates a YouTube channel called Arivom Araivom, in which she actually presents her findings, her research and findings about temples, ancient temples, the mysteries surrounding the temples. Most of all, she's a very versatile storyteller and an actor. And I would like Meera to speak to us, tell us what she thinks is the importance of introducing Tamil plays and stories for the present generation. Thank you, Padma. Thank you, everyone. இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஐடியா ஃப்ரம் பத்மா. லைக் இதை வந்து நம்ம ஒரு மீடியா நாடகமா எடுத்துட்டு போகலாம். பிகாஸ் ஒரு ஸ்டோரிய சொல்லும் பொழுது ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லரும் வந்துதான் அந்த ஸ்டோரிய சொல்லுவோம். இது ஒரே மேடையில வி ஆல் காட் த சான்ஸ் அண்ட் ஆல்சோ டு எனாக்ட் த கேரக்டர். அது எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சது அண்ட் ரொம்ப ஈஸியா வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த மாதிரி இன்னைக்கு மெட்ராஸ் டேங்கிறதுனாலதான் நாங்க இந்த மேடை நாடகத்தை வந்து தமிழ்லயும் போடும்படியா இருந்தது. த மோர் கனெக்ஷன் அண்ட் மெட்ராஸ் இஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ். அல்டிமேட்லி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே ஸ்டோரிஸை வந்து கொண்டு போகணும். அவங்க அவங்களுடைய தாய்மொழியில அந்த கதைகளை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் இங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க பண்ணியிருக்கோம். அண்ட் மஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் முன்வைக்கிறோம். அந்த மாதிரி நிறைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் மஸ்தோட அல்டிமேட் ஐடியா. ஸோ வி ஆர் ஆல் ஹியர் டு சப்போர்ட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு டேக் ஓவர் ஸ்டோரி டெல்லிங் ஆஸ் எவ்ரிதிங் இன் தேர் லைஃப். லைக் அவங்களோட ப்ரொஃபஷனா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஸ்டோரி எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத சொல்றோம் நினைக்கிறது தான் இந்த மஸ்தோட ஐடியா. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெய்ன் எவ்ரிவன் அண்ட் தேங்க்யூ பத்மா. தேங்க்யூ மீரா. I'd like to now call upon Zareen, who acted as Julia teacher. She is the one who has pumped new blood into team Must, and for this play she was both the stage manager and also the publicist. She actually tailor-made all the props, the caricatures, the publicity videos, everything that you saw using various apps, that was her doing. And it was also her voice that you all heard as a narrator during the play when the scenes changed. She is the team's go-to person for all our technical queries. And she also runs a fine arts and crafts academy on OMR Road to help children and adults pursue all their passion, you know, in all forms of art, craft, storytelling, and even animation. Zareen, by profession, is an IT professional. She's worked for MNCs like CTS, Accenture. Currently, she's pursuing her PhD and very interestingly, her topic of research is on using stories for AI and machine learning. So, Zareen, I have a question for you. Keeping in mind the present generation to whom we are trying to reach out, do storytellers really need to be tech savvy? Padma, during festivals like Eid or Christmas or Diwali, we just love to give and receive goodies. So these goodies will excite us, and also the package in which it comes, right? That becomes the, that attracts us, right? We'll jump out of joy, say, see that a ribbon is tied around the neck of this bottle, see the lid, it's colorful. So story, technology is also similar to that is what I feel. Storyteller needs
hit the audience. Because the pattern of audience has changed. We have moved online totally. So to reach out to these online audience, we have to make sure that we reach them through technology and let them know that we have a story which is worth listening to. So that's one of the reasons why I believe that we have to package all our work and we have to add technology to it. The packaging factor is your technology. So combining technology in any field is very essential now. And I would also like to thank the team, which was okay with all the changes which I proposed. So I just infused a lot of technological changes and you were all okay to listen to it. And that is something which I'm very grateful for. Thank you. Thank you, Madan. That's all I've got to say. Thank you. Thank you. We are an open team. We're open to anything that's new. We'd like to experiment and that's how we work. I'd like to call Geetanjali Javed, who played the role of Kanan in this play. Hi, Geeta. Hi. See, and Geeta, actually, it was Geeta whose idea, because of whose idea MAST was born. It was she who even gave the acronym MAST, and she said, this is how it's going to be. 1 year ago, what she thought is now fructified, and we're all here in MAST because of Geeta is what I would say. By profession, and not only that, see, all the programs that are churned out through MAST are her ideas. She initiates every one of them. She's a very creative person. Geetanjali is a storyteller, educator, and a trainer, and she has a soft skill and soft skill training academy and a storytelling academy that's called the Spotlight Academy. It's for children and young adults. She's a very well-known and versatile storyteller. I'd like to know, Geeta, from you, your experience in the play, and also how do you propose to take things forward for MAST? What does the future hold for us? Thank you, Paddy. You have spoken everything. So let me talk about the play. The first time we tried this, right? And just imagine the amount of hard work we put in for the last 2 weeks. Had been hectic and we all worked really very hard. And also remember the times we participated in the rehearsals, every one of us, you know, sometimes from a hospital, sometimes from the resort, sometimes our team members, they would be traveling. In spite of that, we would join the rehearsal exactly at 3 p.m. every day. And that commitment, I think that is the success of MAST. And I think, let me put it simple, and I just enjoyed, you know, I was acting in, during my school days and college days. And after a long gap, had the chance to perform live on online. And I think I should thank the creator for giving this kind of technology, right? So yeah, gratitude. And then regarding the future of MAST, I think because we always come up with innovative ways, we do our own research. Because we find the audience turnout to be very poor. And that's why I think we got into this research module and we did our own research, right? To put up the old wine in a new bottle and serve and entertain the people. Sure. And so, yes, we are still doing our own research work, experimenting with all kinds of things. And future of MAST, I think we'll do workshops, maybe even an academy. I don't know, because I've got we are all the potential people in MAST. Right. So, of course, I think, I don't know how it's going to go. Let's see, God willing. Yeah, that's it, Paddy. Thank you so much, Geeta. And finally, we have Shifa Mustafa, the MC of this program. Hi, Shifa. Hi, Paddy. Yeah, she lives in Ahmedabad as we speak now. And for this play, Shifa was the production designer. I mean, she was the one who designed the settings, the props, the costume, the lighting. She was there for two. She is a very observant person and she'll give us the right tips and she doesn't elaborate things. Very crisp instructions, easy to follow. She's a born trainer because by profession also she is a trainer, corporate trainer who designs and develops modules for corporates, hospitality industry and the BPO. She's a certified voice and accent trainer and she is a storyteller and she connects to her audience
even in her training program, she uses her Tolle storytelling techniques to connect to her audiences, and she brings the transformation that she desires. Let's hear from Shifa about her experience during this play, while we were rehearsing, and how it's turned out. Over to you, Shifa. Padma, it was wonderful. It is wonderful to hear that I adorned so many hats here now. Storytelling is another feather in my hat, which was added by an introduction somehow I got through Sherin, say about 4 years back. From there, that seed of storytelling actually started growing. Without Sherin, I wouldn't have even known about there is something called a storytelling in this world, a new world of storytelling. But I owe it all to her, for Sherin Matthews in Mumbai. Now, particularly the storytelling, from then it started. From then is when I started attending storytelling festivals, storytelling in my training. From then, it has really opened a beautiful world to me, actually. But as you said, this particular play is something very, very close to my heart, I should say. I remember, because everybody here, they all work during the day and I sleep during the day, because in the current times I work in the night shift and I sleep during the day. These people, they tried to shift timing for my convenience as well. No, Shifa will be sleeping in the morning, so we cannot have rehearsal at that time. We can have it somewhere around 3 o'clock. Shifa, is it okay with you? Oh, I was so well overwhelmed when you were all accommodating to my own time zone as well. Thank you so much in giving me an opportunity. But this play particularly, the dedication everybody had put in, I'm sure that's the great success. I could see that. I can see the huge number of turnout. And I feel that, you know, I can also be an actor. Can't I? You are an actor. Yes, you are. But it can be, you are one. And a good one at that. Thank you.